கொண்டிருக்கின்றார்கள் சகோதர சகோதரி. குறிப்பாக மதுரையை பொறுத்தவரை ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் எம்பி இருக்கிறார். கம்யூனிஸ்ட் பத்தி உங்களுக்கு தெரியும், வேணும்னு கேட்கவும் மாட்டாங்க, வந்தது விடவும் மாட்டாங்க. அதை போன்ற ஒரு ஆட்கள் மதுரை நாம் பூங்கா நகர் என்று சொல்லியிருக்கிறோம். தூங்காமல் இயங்கக்கூடிய ஒரு ஊர், மிக வேகமாக வேலை பார்க்கக்கூடிய ஊர் மதுரை. ஆனா மதுரையில் தகுந்த எம்பி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. புத்தக திருவிழாவில் பேச்சு கொடுப்பதற்கு ஒரு எம்பி, எழுத்தாளராக இருக்கக்கூடிய ஒரு எம்பி இருக்கின்றாங்களோ தவிர மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய எம்பி இல்லை. மதுரை கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள் வேகமாக வளர வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஒட்டி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஒட்டி இருக்கக்கூடிய எம்பி இருப்பாங்க. அப்பதான் மத்திய அரசுடைய திட்டங்கள் இன்னும் வேகமாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பெரிய பாலம் மதுரை மாநகரத்துக்கு 7.5 கிலோமீட்டர் பாலம், 550 கோடி ரூபாய் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போட்டிருக்காங்க. 2026 மே மாதம் வரும்பொழுது உலக தரம் வாய்ந்த ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் மதுரையிலே மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டு விட்டது. எய்ம்ஸ் மருத்துவமனை இந்தியாவில் எந்த எய்ம்ஸுக்கும் இல்லாத பெருமை இங்கிருந்து 2600 கோடி ரூபாய் செலவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை பாரத பிரதமர் அவர்கள் திறக்க இருக்கிறாங்க. இந்தியாவில் வேற எய்ம்ஸ் இருக்குதுங்க, 600 கோடி ரூபாய், 550 கோடி ரூபாய், 800 கோடி ரூபாய் எய்ம்ஸ் இருக்கு. ஆனா பிரதமருடைய கனவு எப்படி வடக்கே டெல்லியில் எய்ம்ஸ் இருக்கோ அதே போல தெற்கே முழு தென்பகுதிக்கும் சேர்ந்து ஒரு எய்ம்ஸ் மதுரைக்கு இருக்க வேண்டும். அதனால்தான் 2600 கோடி ரூபாய்க்கு 22,000 பேருக்கு நேரடியாக மறைமுகமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆளுநர் மெடிக்கல் சயின்ஸ் மதுரைக்கு வர சகோதர சகோதரி. திமுகக்காரர் இவ்வளவு பேசுறான், இவ்வளவு பணம் கொள்ளையடிக்கிறான், மக்களுக்கு வரக்கூடிய எந்த திட்டங்களுமே வர்றது. இன்னைக்கு 1968 ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரவில்லை, ஒரு எய்ம்ஸ். 5 முறை மாநிலத்தில், பலமுறை மத்தியில் ஆட்சியில் இருந்த திமுக எய்ம்ஸ் என்கின்ற கனவே அவர்களுக்கு. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு எய்ம்ஸ் கொண்டு வரும்பொழுது குத்துது, குறையுது, அது வெள்ளப்பை கடிக்கணும், கருப்பை கடிக்கணும் என்று புகார் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர். இருந்து காத்திலிருந்து எல்லாத்தையும் ஊழல் பண்ணிட்டு இப்ப ஒரு 10 ஆண்டு ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் கிளம்பிருக்கு இந்த கூட்டம். அதனால் மதுரை உட்பட அனைத்து இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி சார்ந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி வரக்கூடிய எம்பிக்களை நீங்கள் ஆதரவு கொடுத்து டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறேன். நமக்கு நிச்சயமாக தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 400 எம்பிக்களோட ஆட்சிகள் தவறுவார், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனா அந்த 400ல் நாம 40 கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த எண்மன் யாத்திரையினுடைய நோக்கம் சகோதரர் சகோதரர்களே. 40 எம்பிக்கள் நம்ம இருக்கோம். மதுரை போன்ற மிக வளர்வுகின்ற ஒரு வேகமாக இன்னும் நிறைய டெக்னாலஜி பார்க்கு, மேனுபேக்சரிங், ஐடி கம்பெனி எல்லாம் கொண்டு வந்து இறக்கி தள்ளி மதுரைக்கு வளர்ச்சி ரொம்ப குறைவா. அது மாற வேண்டும் என்றால் நரேந்திர மோடியை அவை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இங்க எம்பியா வரணும். அந்த அளவுக்கு ஒரு திட்டமிடுதல் இருக்கும், அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கும். மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, சென்னை இதெல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சார்ந்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய எம்பிக்கள் வரும்பொழுது இன்னும் மதுரை வேகம் எடுக்கும். இப்பவே தூங்கா நகரம் சொல்றோம், 24 மணி நேரம் வேலை பார்க்கறேன், 2 மணிக்கு போனால் நல்ல மண்டிகை போயிட்டு எங்கேயோ இடத்த போகிறேன். அந்த அளவுக்கு மதுரை பெயர் வாங்கியிருக்கு. ஆனால் மதுரை தொழிலும் அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை சகோதர சகோதரிகளே. அதனால் நிச்சயமாக உங்களுடைய ஆதரவு நரேந்திர மோடி ஐயா வந்திருக்க வேண்டும், அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும். பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறை வருமாக வரும்பொழுது தமிழகத்தில் மதுரை உட்பட 40 எம்பிக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி சகோதர சகோதரிகளே, நாம் எங்கெல்லாம் இந்த எண்மக்கள் யாத்திரை சென்று கொண்டிருக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய ஒரு டீம், ஒரு 21 பேர் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வரும்பொழுது சில பேர் கும்ப போட்டிருப்பாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் கீழே போட்டிருப்பாங்க, அதையெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தலைமையில் சரவணன் அவர்கள், செல்வி கிருஷ்ணன் அவர்கள், தனலட்சுமி அவர்கள், முருகேஷ் பாண்டி அவர்கள், கிருஷ்ணன் அவர்கள், பிச்சைவேல் அவர்கள் எல்லாம் பின்னாடி நின்றுருக்காங்க, சிவகுமார் அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள், 21 பேர் நாங்கள் வந்த ரோட்டை சுத்தப்படுத்துறீங்க. நீங்கள் அன்போடு இந்த யாத்திரையை பங்கேற்று நடந்து வந்தால் போதும், பொதுமக்களை சந்திக்க நீங்கள் எங்களோடு வந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை என்று சொல்லி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் மாஸ் ஏசி மேளா. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்
ப்ளூ ஸ்டார் 1.5 டன் இன்வெர்டர் ஏசி வாங்கினார். ரூபாய் 9000 மதிப்புள்ள சோஃபா ஃப்ரீ. உங்களின் பழைய ஏசிக்கு ரூபாய் 10,000 வரை தள்ளுபடி. மேலும் ரூபாய் 5,000 மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. ஒரு மாலையிலிருந்து 3,000 ரூபாய், 2,000 ரூபாய் நீங்க அந்த மாலை எனக்கு போடுறீங்கன்னா ஒரு செகண்ட் அந்த மாலையை போடுறோம். அவ்வளவு பணத்தை நம்ம விரயம் செய்திருக்கின்றோம். 129 வாலெட், 3,000, அவ்வளவு பணம் ஷால் எண்ணிட்டு இருக்காங்க. 350 ஷாலை தாண்டி இருக்கு. அது எல்லாமே சைனீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேக் சில்க். இதனால எவ்வளவு பொருளாதார சீரழிவு ஒரு கட்சியாக நாம் ஏற்படுத்துகின்றோம் என்பதை மதுரை மாநில பாஜகவுடைய தலைவர்கள் தொடர்பில் புரிந்து கொள்ள வேண்டும். சாப்பாடு மாவட்ட தலைவர்களுக்கு மறுபடியும் ஒரு அன்பான வேண்டுகோள் பொது வெளியிலே வைக்கின்றேன். மாலையை தயவு செஞ்சு இந்த யாத்திரையில தமிழகத்தில் டிவியில பார்க்கக்கூடிய சொந்தங்களுக்கு கூட அன்பான வேண்டுகோள், மாலை போடாதீங்க, ஷால் போடாதீங்க. ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்திற்காக பணத்தை விரையும். இந்த யாத்திரை ஒரு புனிதமான நோக்கத்துல இந்த யாத்திரை நடக்கும். ஒரு வேள்வியாக, ஒரு தவமாக 234 தொகுதிகளுமே 5-6 கிலோமீட்டர் நடந்து பாரத பிரதமர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனையை மக்களுக்கு நாம் எடுத்து சொல்லணும். மக்களை பார்ப்பதற்கு நீங்க அனுமதி கொடுங்க. மத்திய அரசு எத்தனையோ விஷயங்களை செய்ய முடியும். அதற்காக புரிந்து கொள்ள வேண்டும். கட்சி நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடந்திருக்கே, அதை நாம் எல்லா விஷயத்தையும் செய்யலாம்.